நேத்தாலே இன்னைக்கும் செப்டம்பர் 13, 2022. சரி ரகுரன் சார் தனியாக கோலில் இருந்து ரிங் பண்ணுறார். சரியா அதை பார்த்து அதை அங்கே ரிங் பண்ணி கொண்டிருக்க சமயம் அங்கே சித்தார்த் வாரார். சித்தார்த் வந்து கண்டுருவார். கண்ட உடனே பத்மநாதன் சாரும் பார்த்ததை தான் ரிங் பண்ணுறதை பார்த்துட்டார். ரெண்டு சித்தார்த் டக்குண்டு ஒழிக்கிறார். அப்போ சித்தார்த் வந்து சொல்கிறார், நீங்கள் எப்படி செய்கிறீங்கள் மாமா இருந்து கொண்டு ரெண்டு சொல்லி போட்டு சித்தார்த்தை டக்கு டக்குண்டு ரூமுக்கு போகிறார் மேல் மாடியில் ஏறி. சரியா அப்போ சித்தார்த் போன பிறகு ரகுவரன் சார் சொல்கிறார், ஒரு மாமன் என்ற ஒரு மரியாதை இல்லை. சரியா நீ என்ன தான் சித்தார்த்து, நீ எவ்வளோ தான் நீ ஹீரோவாக போட்டாலும் ஆனால் இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாத சரியா ஒரு வில்லன் இருக்கிறேன். சரியா ஆறு அலோனும் ஆற இப்படி குழப்பணுமெண்டு எனக்கு தான் தெரியும் சொல்லி போட்டு சிரிக்கிறார். சிரிச்சு போட்டு இஞ்சால் திரும்புகிறேன். அந்த சமயம் அங்காள இவர் வளர்மதி. சரியா வளர்மதி அப்போ இவருக்கு ஷாக் ஆகிடும் உடனே நெச்சிட்டா ரெண்டைக்கு அவளுக்கு எல்லாரும் கேட்டுருக்குமெண்டு வளர்மதிக்கு. சரியா அப்போ வளர்மதி அவ ரிங்லான் நண்டு போதே இல்லை. அப்போ அவாவுக்கு விளங்கல என்ன பெரிய வில்லனா, ஏதோ ரகுவரண்டு பேர் வச்சா நீ வில்லனா ரெண்டு அவ கேட்குறான் வளர்மதி. அப்படியே வளர்மதி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம்னு டான்ஸ் ஆடினோம். சரியா அடுத்ததாக சித்தார்த் அப்படியே மேல்மாடிக்கு ஏறி போகிறார். ஏறி போய் போய்கொண்டிருக்கிற சமயம் ரூமுக்கு போகிற சமயம் அங்கே ரூமில் பொம்மி நண்டு காய்க்கிறேன். என்ன பம்பு சார் அங்கே திரும்பி நிற்கிறீங்கள், இங்கே எல்லாம் பார்க்கணும், அங்கே யாரை பார்க்குறீங்கள். சரியா நான் சொல்கிறேன். சரி அப்போ எங்கே ரூமை தான் திறந்து வரார் சித்தார்த். சித்தார்த் வந்தோடனே பொம்மி இண்டாக யார் கதை துறக்கம் திரும்பி பார்க்கினால என்ன ரெண்டு பம்பு சாரா, ஒரு வேளை டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி இதுவும் டபுள் ஆக்ஷனா அண்டு பொம்மி வைக்கிறாங்க. அப்போ சித்தார்த் நிற்கிறார், இதுவும் குடிச்சிட்டு சரி நல்லா தான் இருக்குமென்ட்டு. சரியா அப்போ சொல்கிறா பொம்மி, ஏன்டா என்ன பிடிக்கிற, நான் உனக்கு நல்ல மாதிரி தான்டா என்ன பிடிக்கிற, உன்னை எனக்கு பானம் பானத்தில் இருக்கிற மாதிரி உனக்கு பிடிக்கும், பானம் அப்படி இருக்கோ அதே மாதிரி உன்னை பிடிக்கும் ரெண்டு பொம்மி சொல்கிறா. சரியா இப்போ இந்த பேம்பமாமா டெய் பேம்பமாடா அப்படின்றதான் கேட்குறான். சரியா அப்போ சித்தார்த் இது சரி வராது நாங்கள் போவோம் இதை குடிச்சு ரெண்டு போ நடந்து போவார். அப்போ பொம்மி டெய் சித்தார்த் ரெண்டு கூப்பிடுறா. அவள் சித்தார்த்துக்கு என்னடா அதிர்ச்சியாக இருந்தாடா மரியாதை குறையுது பொம்மி இப்படி கூப்பிடாதேன் உனக்கு சித்தார்த்தாண்ட பேர் சித்தார்த்தாண்ட கூப்பிடாமல் அப்படியேடா கூப்பிடுறான்ட்டு பொம்மி. சரியா சித்தார்த்துக்கு வரையா பார்த்து கொண்டு நிற்கிற சித்தார்த். அந்த சமயம் சரியா தமன்னா வழியில் நிற்கிறாங்க. தமன்னா வழியில் வந்து கேட்குறாங்க ஒட்டு, அதாவது சித்தார்த் அதாவது பொம்மி கலைக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்குறாங்க. சரியா சரி அந்த சமயம் பொம்மி நல்லா கழிச்சிட்டு சரியா ஒரு கிட்டார் எடுக்கிறாங்க. கிட்டார் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சரியா டான்ஸ் ஆடுக்க நீங்களும் பாங்க டான்ஸ் ஆட மட்டும் பொம்மி வைக்கிறேன். அவள் சித்தார்த்து வேணாமனு சொல்ல டக்குண்டு வளர்க்க கீழே வளர்க்க சித்தார்த்து பிடிச்சிருவார். சரியா சித்தார்த் பிடிச்சிட்டு விடுறார். விட்டுட்டு ஒரே மாதிரி பெட்டில் கொண்டே விட்டுட்டு தான் வழியில் போகிற வழியில் போக்க அங்கே தமன்னா நடிக்கிறாங்க. தானும் குடிபோதில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சித்தார்த்து உன்னை நான் பிடிக்கும் ரொம்ப, ஏன் அந்த பொம்மி அணி கல்யாணிஞ்சினி அவள் ரோட்டில் வந்து அதிரசம் விற்கிறது தான் சரி. சரியா உனக்கு நீ வெளியில் கூட்டிகிட்டு போவியா, அவன் வைஃப் அண்டு வெளியில் கூட்டிகிட்டு போவியா, படிப்பறிவு இல்லாத பட்டிக்காடு ரெண்டுவா வா பேசுகிறான். சரியா தமன்னா நடிச்சு கொண்டு குடி போத மாதிரி. ஆனால் சித்தார்த்து கோவம் வந்துட்டு சொல்கிறான், நீ அப்படி பொம்மையை சொல்லாத. சரியா உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு, இப்படி கரையக்கூடாது. சரியா வாயில் வந்து எல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறான். அப்போ இல்லைன்னு சொல்லி போட்டு விழுற மாதிரி தமன்னா சித்தார்த்த மேலே விட சமன்னா சித்தார்த்து பிடிச்சி போட்டு கீழே தள்ளி விட்டுறேன். அப்போ தமன்னா சொல்கிறான், இன்னும் தள்ளி விட்ற என்ன தள்ளி விடுறேன்ட்டு. சரியா இந்த குடிபோதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ நடிச்சு கொண்டு குடிபோதில் நடிச்சு அப்போ உன்னை தள்ளி விடாமல் வேறு என்ன செய்கிறது கொஞ்சிடறான்னு சொல்லி போட்டு சித்தார்த்து போகிறேன். சரியா இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.